வங்கக்கடலில் உருவான காற்றழுத்த தாழ்வு மண்டலம் புயலாக மாறுவதில் தாமதம். இன்று இரவு புயலாக மாறும் என கூறப்பட்டிருந்த நிலையில் நாளை காலை தீவிர புயலாக மாறி நள்ளிரவு வங்கதேசத்திற்கு அருகே கரையை கடக்கும் என வானிலை ஆய்வு மையம் தகவல். வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் டெல்லியில் உள்ள தொகுதியில் வாக்களித்தார். முன்னாள் கிரிக்கெட் வீரர் கௌதம் கம்பீர் உள்ளிட்டோர் வாக்களித்தனர். காஷ்மீரில் மக்கள் ஜனநாயக கட்சி முகவர்களை காரணமின்றி போலீசார் கைது செய்ததாக புகார். போலீசாரை கண்டித்து முன்னாள் முதலமைச்சர் மெஹபூபா முஃப்தி சாலையில் அமர்ந்து போராட்டம். அரசு பணிகளுக்கான குரூப் 2A தேர்வு பாடத்திட்டத்தில் மாற்றம் செய்து TNPSC அறிவிப்பு. ஒருங்கிணைந்த குடிமை பணிகள் தேர்வு 2 தேர்வு 2A தனித்தனியே முதன்மை தேர்வு நடத்தப்படும் என தகவல். சென்னையில் திடீரென மழை பெய்தாலும் பாதிப்பு ஏற்படாத வகையில் பணிகளை மேற்கொண்டு வருகிறோம். சராசரி மழையை எதிர்கொள்ள சென்னை தயாராக உள்ளது என்று தலைமைச் செயலாளர் சிவ்தாஸ் மீனா தகவல். திருவாரூர் தியாகராஜ கோவில் தெப்பகுளத்தில் விமர்சையாக நடைபெற்ற தெப்பத்திருவிழா. ஆயிரக்கணக்கான பொதுமக்கள் தெப்பத்தில் பயணித்தும் குளக்கரை சுற்றிலும் நின்றும் சுவாமி தரிசனம். ஆறாம் கட்ட மக்களவைத் தேர்தலுக்கான வாக்குப்பதிவு தொடங்கியது. 7 மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களில் உள்ள 58 தொகுதிகளில் வாக்குப்பதிவு தீவிரம். மத்திய கிழக்கு வங்கக்கடலில் நிலவும் காற்றழுத்த தாழ்வு மண்டலம் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பு. இன்று மாலை புயலாக வலுப்பெறும் என்று இந்திய வானிலை ஆய்வு மையம் தகவல். தமிழ்நாட்டில் ஓரிரு இடங்களில் அடுத்த 6 நாட்களுக்கு மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் தகவல். அடுத்த 3 தினங்களில் ஒரு சில இடங்களில் வெப்ப அலை படிப்படியாக உயரும் என்றும் தகவல். முல்லைப் பெரியாறில் அணை கட்டுவதற்கு ஆய்வு மேற்கொள்ள கேரள அரசு முன்மொழிந்த கருத்தை பரிசீலிக்கக் கூடாது. மத்திய சுற்றுச்சூழல் அமைச்சருக்கு முதலமைச்சர் முக ஸ்டாலின் வலியுறுத்தல். சிலந்தியாற்றின் குறுக்கே தடுப்பணை கட்டும் பணிகளை உடனடியாக நிறுத்த வேண்டும். கேரள அரசுக்கு தென்மண்டல பசுமை தீர்ப்பாயம் அதிரடி உத்தரவு. ஓட்டுநர் சீட்பெல்ட் அணியவில்லை என கூறி ஈரோடு அருகே 3 அரசு பேருந்துகளுக்கு அபராதம் விதிப்பு. ஈரோட்டில் ஒரு வழிபாதையில் சென்றதாக 12 அரசு பேருந்துகளுக்கு தலா 500 ரூபாய் அபராதம் விதித்த போலீசார். காவல்துறை போக்குவரத்து கழகங்களுக்கு இடையிலான பிரச்சினை மோதலாக மாறாமல் தடுக்க வேண்டும் என அன்புமணி கருத்து. அரசு பேருந்துகளில் காவலர்கள் இலவசமாக பயணிக்கலாம் என்ற அறிவிப்பு செயல்பாட்டுக்கு வராததே குழப்பங்களுக்கு காரணம் என அறிக்கை. அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளில் சேர்வதற்கு விண்ணப்பிக்க கால அவகாசம் நிறைவு. மே 27 தேதியன்று வெளியாகிறது தரவரிசை பட்டியல். உடுமலையில் மேற்கூரையில் விழுந்த கிரிக்கெட் பந்தை எடுக்க சென்ற பள்ளி மாணவனுக்கு உயர்மின் அழுத்த மின்சாரம் தாக்கியதில் படுகாயம். உயர் சிகிச்சைக்காக கோவை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைப்பு. காஞ்சிபுரம் வரதராஜ பெருமாள் கோயிலில் வடகலை தென்கலை பிரிவினரிடையே 5வது நாளாக மோதல். வைகாசி பிரமோற்சவ விழா நாட்களில் நீடிக்கும் மோதலால் பக்தர்கள் அதிருப்தி. IPL கிரிக்கெட் தொடரில் ராஜஸ்தானை வீழ்த்தி இறுதிப் போட்டிக்கு முன்னேறியது சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணி. சேப்பாக்கத்தில் நாளை நடைபெறும் இறுதிப் போட்டியில் கொல்கத்தாவுடன் பல பரீட்சை. ரஃபா நகரம் மீதான ராணுவ தாக்குதலை உடனடியாக நிறுத்த வேண்டும். இஸ்ரேலுக்கு ஐநாவின் சர்வதேச நீதிமன்றம் உத்தரவு. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.